ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, இன்று நீ இந்த சாயப்பாவிடம் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும். இப்போது நீ மன நிம்மதியுடன் இரு. உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளது. உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை நீ துளைக்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்ததை போன்று திக்கிட்டு இருக்கிறாய். இப்படி இருப்பதனால்தான் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே துளைத்துவிடு. அதை விரும்பாது ஏற்றுக்கொண்டால் உனக்கு நீயே செய்யும் அநியாயமாகும். உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். அது உனக்கு நிம்மதி தராது, மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லா சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கு நீ அதை விட்டு நகர்ந்து இருப்பது மிகவும் சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அவர்களிடம் ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை. உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது உனக்கு மிகவும் நல்லது. அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு எதற்காகவும் கலங்காதே. அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள், அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு. நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கான ஒரு விஷயத்தை நான் உனக்கு உணர்த்தி விட்டேன். அதற்கு ஏற்பத்தான் அதை பற்றிய எண்ணங்கள் ஆசைகளும் உன்னுள் தோன்றுகிறது. நிச்சயம் அது உனக்கு நிறைவேற்றியும் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்திலும் இருந்தால் நீ எதற்காகவும் அஞ்ச தேவையில்லை. சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை உனக்கு. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள். எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களையும் விரட்டியடிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த துவாரகமாய் தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே, நீதான் என் பிள்ளையே. அதனால் நீ எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதால் உன் மனமானது தூய்மை பெறும். அவர் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு. உன் தகப்பனார் செய்த தர்மங்கள் உனக்கு என்றும் துணை புரியும். உன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். உனக்கு வெற்றி உண்டு. நீ நிச்சயமாக பிரயாணம் செய்வாய். ஞானிகளின் கூட்டுறவு உனக்கு கிடைக்கும். உன் தவறுகளை நீயே உணர்வாய். உன் தாயால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசியால் எங்கும் மகிழ்ச்சி பொங்கும். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு. அவரை நினைவில் கொள். பசித்தவர்க்கு உணவு அளி. உடனே வெற்றி அடைவாய். அனைவரையும் நேசி. வேற்றுமைகளை மறந்துவிடு. எல்லாம் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தெரியும் என்பதை மனதில் கொள். அவரை நினைத்தால் நீ உடனே வெற்றி அடைவாய். அப்போது அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகும். ஸ்ரீ சாய்பாபாவுக்கு எல்லாம் தெரியும் என்பதை எண்ணி அவரிடம் சரணடை. பிறகு 24 மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை நீயே உணர்வாய். ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இனிப்புகளை நிவேதனம் செய். மறந்து போனதற்கு மன்னிப்பு கேள். கேட்டவை உடனே கிடைக்கும். ஸ்ரீ சாய்நாதர் உன் பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறார். அவரை நினைவில் கொள். நீ அன்னதானம் செய்தவுடனேயே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். நீ விரும்பிய வேலையும் முடிவுறும். மக்கள் பார்த்து வியக்கும் வகையில் நீ செயல்படுவாய். உனக்கு வெற்றியும் புகழும் நிச்சயமாக கிட்டும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.